உங்களுக்கு கார் ஓட்ட தெரியும், ஆனால் காருக்கு சொந்தமாக இல்லை. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும், காரில் போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன பண்ணுவீங்க? ஒன்று, டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம், அந்த டாக்ஸியில் ஏறி போவோம். ரெண்டாவது, ஒரு வாடகை கார் எடுக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். வாடகை கார் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ரெண்டல் காருக்குன்னு சில கம்பெனிகள் இருக்கும், அவங்கக்கிட்ட போய் நம்ம அவங்க கேட்குற டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டல் கார் கொடுப்பாங்க. காசை கட்டி அந்த காரை எடுத்துப்போம். அந்த காரை உபயோகப்படுத்தி நம்ம போகிற வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டு அந்த காரை பார்க் பண்ணி நம்ம வேலை முடிஞ்சோன்னு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவோம். ஆனால் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு காரில் போகணும், அதுவும் வாடகை காரில் போகணும். ஆனால் நீங்கள் வாடகை கம்பெனிக்கெலாம் போய் ஒரு காரை எடுக்க மாட்டேன். நீங்கள் நினச்சும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு வாடகை கார் வந்து உங்கள் வீட்டு வாசலில் நின்றுதுன்னா, அதே மாதிரி நீங்கள் போக வேண்டிய இடத்துல போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த கார் ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு அப்படின்னா, ஜெர்மனியை சேர்ந்த வே அப்படிங்கிற நிறுவனம் நேத்திக்கு லாஸ் வேகாஸில் ஒரு காரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த ஆப்பில் போய் எந்த இடத்துக்கு போகணும், எங்கேருந்து போகணும், எத்தனை மணிக்கு போகணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த நேரத்துக்கு நீங்கள் சொன்ன இடத்துல ஒரு வாடகை வண்டி வந்து நின்றோம். நீங்கள் மாட்டுக்கு அந்த வண்டியை டிரைவ் பண்ணி எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போயிடலாம். அப்படின்னா அந்த டிரைவர் என்ன ஆவார் அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. அந்த வண்டிக்கு டிரைவர் இருக்காரு, ஆனால் இல்லை. என்னப்பா குழப்பற அப்படின்னு தானே கேட்குறீங்க. அவங்க புதுசாக ஒரு டெர்மினாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, டெலி டிரைவர். அதாவது இந்த கார்கள் டிரைவர் தான் ஓட்டுவாங்க, ஆனால் அந்த டிரைவர் இங்கே இல்லை, வேறு ஒரு இடத்துல இருந்து ரிமோட் கண்ட்ரோல் வழியாக ஓட்டுவாங்க. இப்போ குழந்தையாக இருக்கும்போது ரிமோட் கார்கள் ஓட்டியிருக்கோம் இல்லையா, ஒரு இடத்துலேருந்து இந்த ரிமோட் ஆப்ரேட் பண்ணோன்னா கார் இன்னொரு இடத்துக்கு போகும். அதே மாதிரியே வேறு ஒரு இடத்துல டிரைவர் உட்காந்து காரை ஆப்ரேட் பண்ணுவார், இந்த கார்கள் தன்னுடைய இலக்கை நோக்கி போய் சேரும். எங்கே பிக்கப் பாயிண்ட்டோ அங்கே வந்தோடனே அந்த டிரைவர் வந்து அந்த டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுவார், நம்ம வந்து அந்த கார் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். நமக்கு தேவையான இடம் வந்தோடனே நம்ம இறங்கி போயிடுவோம், அந்த டிரைவர் திரும்பி அந்த காரை பிக்கப் பண்ணி எங்கே பார்க்கிங்கோ அங்கே போய் போட்டுருவார். சரி, இதுக்கு பேசாமல் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக வைக்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன மாதம்தான் ஜென்ரல் மோட்டார்ஸோட க்ரூஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டை சந்திச்சுது. ஒரு பெடஸ்ட்ரியன் நடந்து வந்த ஒருத்தரை கவனிக்காமல் இந்த கார் பாட்டுக்கு ஒரு 15 அடி அவரை தர தர தரன்னு தள்ளிட்டு போய் போட்டுடுச்சு. அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தார். இந்த ஒரு காரணத்தினால அந்த க்ரூஸ் டாக்ஸியை டெம்பரரியாக US கவர்மெண்ட் தடை செஞ்சு வச்சுருக்காங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இது வந்து ஃபுல்லி ரோபோட்டும் கிடையாதுப்பா, இது வந்து ஒரு டிரைவர் தான் ஓட்ட போகிறாங்க, இது ஆட்டோமேட்டிக் கிடையாது. ஸோ இது வந்து டெலி டிரைவர் வழியாக உங்களுக்கு வந்து சேரும், இது ஒரு ஹைப்ரிட் மாடல் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நேத்திக்கு இது லாஸ் வேகாஸில் லான்ச் ஆயிருக்கு. நம்ம ஊரில் இந்த மாதிரி டெலி டிரைவர் கான்செப்ட் ஒர்க் ஆகுமா? உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன.